எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாக நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த பிஹேவியர் எதனால வருது, ஒரு அப்நார்மல் பிஹேவியர் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் இல்லாமல் அது வெளியே வராது. ஒரு குழந்தை மிஸ்பிஹேவ் பண்ணுது, ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியர் பண்ணுறான் அப்படின்னாக்கா, அதுக்கு நிச்சயமாக பின்னாடி ஒரு காரணம் உண்டு. அது பேரண்ட்ஸான நீங்கள் நிறைய தடவை அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது நமக்கு புரியறது இல்லை, அது எதனால அந்த பிஹேவியர் வருது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா, அந்த குழந்தை வித்தியாசமா பிஹேவ் பண்றா அப்படின்றது மட்டும்தான் தெரியும். இது ஒரு சிச்சுவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எப்படின்னா, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்க நாளைக்கு போறீங்க, அப்போ உங்களோட பிளான் என்னென்ன இருக்கும், நாளைக்கு என்ன சாரி கட்டிட்டு போகலாம், எப்படி போகலாம், எதுல போகலாம், எப்போ போயிட்டு எப்போ வரலாம், யார் கூட போகலாம், இதெல்லாம் நீங்க யோசிப்பீங்க. உங்க நார்மல் குழந்தைங்க, டிபிக்கலி நார்மல் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் யோசிப்பாங்க, அம்மா நாளைக்கு எங்கம்மா போறோம், எதுக்குமா போறோம், யாருக்குமா கல்யாணம், எப்பமா கல்யாணம், எந்த இடத்துல இருக்கு, எப்ப திரும்ப வருவோம், யார் யாரெல்லாம் அங்க வருவாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் அந்த குழந்தைய உங்ககிட்ட கேட்பாங்க. வேற ஒரு ஆட்டிசத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையினால இந்த மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு சுத்தி இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்றது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுவும் இல்லாம நீங்க அவங்களை சொல்லாம என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் காலையில வந்து எந்திரி டக் டக் டக்குன்னு எந்திரிக்க வைப்பீங்க, அவங்களை குளிப்பாட்டி விடுறது எல்லாமே நீங்களே பண்ணி, அவனை ட்ரெஸ் போட்டு விட்டு கிளப்பி கூட்டு போவீங்க. கூட்டு போகும்போது அவனுக்கு என்ன தோணும், எங்க போறோன்னே தெரியாது, தெரியாம அவங்க கூட அவன் வர்றான், டிராவல் பண்ணிட்டு வருவான், வந்த இறங்கினே வா அப்படின்னு கூட்டு போவீங்க. எடுத்துட்டு போக புதுசா ஒரு இடம், அவன் இதுவரைக்கும் இமேஜினே பண்ணாத மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல நீங்க கூட்டு போனீங்கன்னா அவனுக்கு என்ன தோணும், இங்கேயோ நம்மளை கூட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் பயப்படாதுங்க. அதுக்கப்புறம் உள்ள போன உடனே கூட்டம் ஜாஸ்தி, அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா இன்னும் மறல ஆரம்பிப்பாங்க. இங்கே என்னடா அவ்வளோ கூட்டம் இருக்கு, நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், ஏன் வந்திருக்கோம், இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட்டு இருக்கு, எதுவுமே தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்க நீங்கள் விட்டுட்டு போயிடுறீங்களோன்ற ஒரு பயம் வேற இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கப்போ குழந்தை உள்ளே போகிறதுக்கே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், என்னென்ன மாதிரி பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அந்த குழந்தை வந்து யாரு கூடயும் பேசாது ஃபர்ஸ்ட்டு, அது வித்தியாசமாக அங்கிட்ட அவங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம குழந்தை. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் உங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதும் நடக்கும், வித்தியாசமான ஒரு பிஹேவியர், சத்தம் போடுறது, இல்லை அடுத்தவங்களை போய் இது பண்ணுறது, சேரை தள்ளுறது, உதைக்கிறது, இல்லை உங்கள் சாரி பிடிச்சி இழுக்கிறது, ட்ரெஸ் பிடிச்சி இழுக்கிறது, பேகை திறந்து பார்க்கறது, ஏதாவது ஒரு வேலை இந்த மாதிரிலாம் பண்ணும். இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களோட கவனத்தை அந்த குழந்தை ஈர்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த குழந்தைய கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தோன்னு என்ன பண்ணுவீங்க, சரி ஏதோ அவன் பண்ணிகிட்டு இருக்கான், வித்தியாசமாக பண்ணுறான், நம்ம இதே இந்த இடத்துல பண்ணுறான், அசிங்கமாக இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான என்ன காரணங்கள் நீங்கள் இப்போ இதிலே புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதெல்லாம் குழந்தை இந்த குழந்தை பிஹேவியர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுதாங்க. இதுவே நீங்கள் அவங்ககிட்ட முன்னாடியே ப்ரேயராக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நாளைக்கு நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், இவங்களுக்கு கல்யாணம் நடக்குது, நம்ம அந்த இடத்துல போனால் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய பேரை நம்ம பார்க்கலாம், எல்லாரும் பேசலாம், நீ வந்து ரொம்ப நல்ல பையனாக கூட வரணும், சமத்த பிஹேவ் பண்ணணும், சாப்பிடும் போது ஒழுங்காக சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு சேட்டை பண்ணாமல் திரும்ப நம்ம வீட்டுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த குழந்தைக்கு முன்னாடியே நீங்கள் கொடுக்கலாம். அது ஒன்று வாய் வழியாக கொடுக்கலாம். இன்னொன்று, இப்போ வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கீங்க எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே கையில் லேப்டாப் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸாக எல்லோரும் வச்சுருக்கீங்க. ஸோ அதில் வந்து ஏதாவது பிக்சர்ஸ் காமிக்கலாம் குழந்தைகிட்ட, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள், அதாவது ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம், அந்த கல்யாணத்தோட ஃபோட்டோ காமிக்கலாம், இல்லை வீடியோஸ் காமிக்கலாம், ஏதாவது அந்த குழந்தைகிட்ட காமிச்சு 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 ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குழந்தைய ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணுன்றதுக்கு தேவையே கிடையாது. ஸோ ப்ராப்ளம் யாருக்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ்கிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தைகிட்ட எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. நம்ம சரியாக பண்ணாததால், நம்ம சரியாக புரிஞ்சிக்காததால் எவ்வளோ பிரச்சனைகளும் இந்த குழந்தை பிஹேவ் பண்ணுறோம் அப்படி. ஸோ நம்ம அந்த குழந்தைகிட்ட நம்ம இந்த லெவலில் இருந்துட்டு அந்த குழந்தை வந்து நம்ம லெவலுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறத விட, நம்ம அந்த குழந்தை லெவலுக்கு இறங்கி வந்து அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இனிமேல் இந்த வரப்போகிற எல்லா செக்மெண்ட்ஸ்லேயுமே குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலான்ற சொல்யூஷன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு காண்டாக்ட் பண்ணணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் பேர் பத்மதாரணி, 7402671368.